முருகாச்சரணம் இசை வழிபாட்டு புத்தகத்தில் 88வது பாட்டு, சாங் நம்பர் 88. இந்த பாட்டு பழனி ஸ்தலத்தை பற்றின பாட்டு. இந்த மூல மந்திரம் ஓதல் இங்கிலை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இதை குருஜி நமக்கு சுபபந்துவராளி ராகத்தில் மிஸ்ரச்சாப்பு அந்த தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டில் அருணகிரிநாதர் தான் இந்த குணங்கள்லாம் இல்லாதவனாக இருக்கேன், உன்னை ஜபம் பண்ணுறதில்ல, ரொம்ப ஆசைகளோடலாம் இருக்கேன், ஆனால் என்னை நீ நான் ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், நான் நல்ல கதி பெறணும் அப்படின்னு சொன்னால் ஞான நெஞ்சினற்பால் இணங்கிடு கூர்மை தந்து என்னை ஆள் அப்படின்னு கேட்குறார். ஞான நெஞ்சினர், ஞானமுடைய நல்ல பக்தர்கள் அடியவர்கள் கூட்டத்தில் இணங்கிடு, அவர்களோடு நான் சேர்ந்து இருக்கணும், எப்பவும் எப்பவும் சத்சங்கத்தில் இருக்கணும், அந்த சத்சங்கத்தில் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல புத்தியை எனக்கு கொடு, அப்போ நீ என்னை எனக்கு அருள் புரிவது உனக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறார். அந்த நல்ல அன்பர் கூட்டத்தில் அடியவர்கள் கூட்டத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு உயர்ந்த கதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாகவதம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா நாரதரோட கதையே அப்படி தான், நாரதரோட சரித்திரமே அப்படி தானே. நாரதர் வந்து பூர்வ ஜென்மத்தில் ஒரு ரொம்ப சிரமப்படுற ஒரு அம்மா அப்பா, அப்பா இல்லை அம்மா மாத்திரம்தான், அந்த குழந்தைய சின்ன குழந்தைய ஒரு ரிஷிகள் இருக்கிற ஆசிரமத்தில் அந்த குழந்தையோட வேலை தேடின்னு வரா, நான் இங்கே எல்லா வேலையும் செய்கிறேன், இந்த குழந்தைக்கும் எனக்கும் சாப்பாடு கொடுங்க போகிறோன்னு கேட்குறா. நாரதர் பூர்வ ஜென்மத்தில் குழந்தையாக இருந்தபோது அந்த குழந்தை நாள் முழுக்க அந்த ஆசிரமத்தில் இருக்கும், வர ரிஷிகள் இவ்வா எல்லாரும் பகவான் நாமா சொல்லின்னு இருப்பா, யாக யஜ்யங்களை பண்ணிகிட்டே இருப்பா, சத் சங்கத்திலேயே அந்த குழந்தை வளரும். அதைத்தான் காரணமாக சொல்கிறார் அவர், அடுத்த ஜென்மாவில் பகவான் பக்கத்திலேயே போய் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த சத்சங்கம்தான் அப்படிங்கிறார். ஆரம்ப காலத்தில் இருந்தே சத்சங்கத்தில் இருக்கிறது தான் நாரதரே சொல்கிறார். துருவனை பற்றி துருவனுக்கு வந்து சொல்கிற போது நீ பகவானை கேளு, சத்சங்கத்தில் இருக்கணும்னு கேளு, துருவ மண்டலத்தில் சப்தரிஷி மண்டலத்துக்கு பக்கத்தில் போய் நீ இருக்கிறதுக்கு கேட்டுக்கோ அப்படிங்கிறார். சப்தரிஷிகள் எப்போதும் பகவானை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறவா. அந்த மாதிரி சத்சங்கத்தில் இருந்தால் மனசு வேற எங்கேயும் போகாமல் உயர்ந்த எண்ணங்கள்லையே இருக்கும் அப்படிங்கிறதுனால என் அந்த வேண்டுதலை தான் இதில் வைக்கிறார், இந்த பாட்டில் வைக்கிறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். மூல மந்திரம் ஓதல் இங்கு இல்லை, ஈவது இங்கு இல்லை, நேயம் இங்கு இல்லை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை, மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூக்கன் என்றொரு பேரும் உண்டு, அருள் பயிலாத. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை. மூல மந்திரம் அப்படின்னு சொன்னால் ஓம் தான் மூலமந்திரம். எல்லா சமயங்களுக்கும் அறு சமயங்களுக்குமே வந்து மூலமந்திரம் உண்டு. மூலமந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ வேதம்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேதங்களுக்கு வேதங்களை சொல்லணும்னா இன்னார் தான் சொல்லலாம், இப்படி கத்துண்டவா தான் சொல்லலாம் அப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த மூல மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு, மூல மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.
திடமிலி நற்குணமிலி ஒரு பாட்டில் கூட சொல்லுவார், ஜபமிலி அப்படிம்பார். அந்த பகவான் நாமாவை சொல்கிறதுக்கு நாராயணான்னு திருப்பி திருப்பி, நாராயணான்னு ஒரு மூல மந்திரம், சரவண பவாங்கிறது மூல மந்திரம். இது இதுக்கெல்லாம் வந்து யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் ஜபம் பண்ணலாம். அது அதனால்தான் அதை ப்ரைமரியாக போடுறார். மூல மந்திரம் ஓதல் இங்கு இல்லை, ஓதல் இங்கில்லை அப்படின்னு இருக்கு. அது ஓதல் இங்கு இல்லை. இங்கே என்னோட லைஃப்பில், வாழ்க்கையில் நான் மூல மந்திரத்தை ஜபிக்கிறது இல்லை. அடுத்த வார்த்தை ஈவது இங்கு இல்லை அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு ஒன்றும் தானோன்னு கொடுக்கறது இல்லைனா, அந்த ஒருத்தருக்கு கொடுக்கறதுங்கிறத பற்றி, அந்த தானம் ஈகை அப்படிங்கிறத அருணகிரிநாதர் ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்துவார். அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். பகிர நினைவோர் சிறிது மிலி அப்படிம்பார். ஒருத்தட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும், ஒருத்தட்ட ஒன்று கொடுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சமே இல்லாத ஒரு பெரிய பாவினா அப்படிம்பார். செய்கிற பெரிய தப்புக்களில் மெயினாக ரொம்ப முக்கியமான தப்பு என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு சாமா ஒரு தானம்னு கொடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய குறை, மனுஷனோட கெட்ட குணம்னே எடுக்கிறார் அதை. அதனால தான் சொல்கிறார், மூல மந்திரம் ஓதல் எங்கில்லை ஈவது இங்கில்லை, ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கறது இல்லை. நேயம் இங்கில்லை, நேயம்னா மனசுலேருந்து எல்லா உயிர்கள்கிட்டையும் ஒரு அன்பு, கம்பேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நேயம். யாருக்கானு ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்தா உடனே மனசு உருகணும், அது வந்து நேயம். அந்த நேயம் எங்கிட்ட இல்லை. மௌனம் இங்கு இல்லை. மௌனம் அப்படின்னாக்க மௌனம் இல்லாது, மௌனம்னாக்க தியான நிலைக்கு போகிறது, அந்த தியானம் செய்வது இல்லை. ஞானம் இங்கு இல்லை. ஞானம் இருக்கா தேடி அதற்கான முயற்சி பண்ணுறேனானா, அதுவும் இல்லை. மடவார்கள் மோகம் உண்டு, என்ன இருக்கு, மடவார்கள் மோகம் உண்டு, பெண்கள் மீது ஆசை இருக்கு, அதி தாகம் உண்டு. தாகம்னாக்க கிரேவிங், எல்லாத்துலேயும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுற எண்ணம், அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதி தாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு. அபச்சாரம்னா பெரியவர்களுக்கு அடியவர்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணினா அது அபச்சாரம். இப்போது ஒருத்தர் வந்து பகவானை நினச்சி பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, அந்த பூஜையை நடக்க விடாத அங்கே வந்து சத்தம் போட்டு அதை கெடுக்கிறது, அதெல்லாம் அபச்சாரங்கள். எந்த பெரியவர்களுக்கு எதை ஒன்று செஞ்சாலும் அந்த அவர்கள் வந்து இறை வழிபாட்டில் இருக்கிற போதோ தியானத்தில் இருக்கிற போதோ அதை கெடுக்கிற மாதிரி செய்கிற காரியங்கள்லாம் வந்து அபச்சாரங்கள். அபச்சாரம் உண்டும் அபராதம் உண்டும். அதுக்காக அது எனக்கு வந்து நிறைய அனுபவிக்கிற கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன், தப்பு பண்ணுறேன், மற்றவர்களுக்கு தீங்கு பண்ணுறேன், அதனால் அதை சேர்ந்த தண்டனைகளும் எனக்கு கூட வருது. மூக்கன் என்று ஒரு பேர் உண்டு, இடு மூக்கன், அதாவது மூக்கன்னாக்க ஊமை. நல்ல வார்த்தைகளை சொல்கிறது இல்லை இல்லையா, இறைவன் பெயரை சொல்கிறது இல்லை, ஓதல் இங்கு இல்லை, நல்ல வார்த்தைகள் பேசுறது இல்லை, நல்லபடியாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து வாய் இருந்தும் இல்லாதவன் தான். அதனால தான் மூக்கன் அப்படிங்கிறார். ஊமம், ஊமை அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல வந்து வாய் பேசாமல் இருக்கிறது இல்லை, தப்பான வார்த்தைகள் தான் வாயிலேருந்து வருது, கோபமோ ஆத்திரமோ, அதனால் வார்த்தைகள் வெளியில் வருது இல்லையா. அந்த மாதிரி பேசுகிறவா, அந்த மாதிரி இருக்கிற
அதை அந்த மாதிரி இருக்கிறவனை வந்து மூக்கன் அப்படின்னு சொல்கிறான். நான் அது ஒரு எனக்கு என்னோட பேர் வந்து மூக்கன். மூக்கன் என்று ஒரு பேரும் உண்டு. அருள் பயிலாத கோலமும் குண ஈன துன்பர்கள் வார்மையும் பல ஆகி வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடுகொண்டு உழல்வேனை அன்போடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயே. கோலமும் அருள் பயிலாத கோலமும், அருள் பயிலாத கோலம்னா இறைவனுடைய அருளை வேண்டி என்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டியுமோ அந்த முறைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறது, அந்த முறைகளை பயிலாத அது அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதில்ல. நம்மோட வாழ்க்கை முறைகளில் வரபோதும் சில கட்டுப்பாடுகள் சில இதெல்லாம் நெறிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த நெறிமுறைகளையெல்லாம் எதையுமே செய்யறதில்ல. அருள் நெறி பயிலாத கோலமும் அந்த நிலையும் குண ஈன துன்பர்கள் வார்மையும், குணத்தில் ஈனம் ரொம்ப மோசமான குணமுடைய துன்பர்கள் துன்பத்தை தரக்கூடிய தீயவர்கள் வார்மையும் அவர்களோடு சேர்ந்து கூட்டாக இருப்பதும் பலவாகி இந்த மாதிரி எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இல்லை, எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் இருக்கு. ஒரு ஜப்பம் பண்ணுறது இல்லை, ஒரு ஞானத்தை தேடி இருக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒரு தானம்னு கொடுக்கறது இல்லை, மனுஷ நேயம் கிடையாது, அதே சமயத்தில் பெண்கள் மீது தீராத ஆசை இருக்கு, எல்லாவற்றிலும் தீராத தாகம் ஆசை மாயை இதனாலெல்லாம் ரொம்ப திண்டாடுறது, பெரியவர்களுக்கு தீங்கு இழைப்பது அபச்சாரம் பண்ணுறது, அது அந்த மாதிரி மூக்கன் என்று ஒரு பேர். ஏன்னா அனாவசியமாக கோபமான தவறான வார்த்தைகளை பேசி கொண்டு இருப்பது, இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்லாம் நிறையா இருக்கு எங்கிட்ட. அப்படி இருக்கிற அதை தவிர ஈன துன்பர்கள் குணத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிறவர்களுடைய நட்பு வார்மைனா அவர்களோட கூட்டத்தில் இருக்கிறது. இவ்வாறு பலவாகி வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட, இப்படியெல்லாம் இருந்தால் எங்கே போவோம், நரகத்துக்கு தான் போவோம். கோர கும்பினா இந்த இடத்துல நரகிடை பாழ் நரகினிடை வீழ்வாரே அப்படின்னு சொல்லுவார், அது அந்த மாதிரி நரகத்துக்கு தான் போவேனாம். அப்படி இருக்கிற நான் நினைவாகி கூடுகொண்டு உழல்வேனே, இந்த மாதிரி திரும்ப திரும்ப கூடுனா உடம்பு கூடுகொண்டு உழல்வேனே, இத திரும்ப திரும்ப இந்த மாதிரி இருந்தா முக்தி கிடையாது, திரும்ப திரும்ப இந்த உலகத்துல வந்து பிறக்கணும், அதனால கூடுகொண்டு உழல்வேனே. அப்படிப்பட்ட என்னை அன்போடு, நீ அன்போடு என்னை யார்கிட்ட சேர்க்கணும்னா ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு கூர்மை தந்து. ஞான நெஞ்சினிடை உன்னை தேடி எப்பொழுதும் பக்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கூட்டத்தில் என்னை கொண்டு சேர, அவர்களோடு நான் சேர்ந்து சேர வேண்டும் என்கிற கூர்மை தந்து அந்த புத்தியை எனக்கு கொடு, அந்த அறிவை எனக்கு கொடு, கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயே, என்னை ஆட்கொள்வாயாக. சத்சங்கத்திலே என்னை கொண்டு சேர்த்துரு, எத்தனையோ தப்பு பண்ணுறேன், எத்தனையோ மோசமாக இருக்கேன், நல்ல காரியம் ஒன்றும் பண்ணுறதில்லை, இருந்தாலும் நீ என்னை வந்து இந்த சத்சங்கத்தில் கொண்டு சேர்த்து விட்டேன்னா என்னால் அன்பர்கள் கூட்டத்தில் அடியவர்கள் கூட்டத்தில் வச்சா என்னை நீ ஆட்கொள்ளும் நிலை வரும் அப்படின்னு சொல்கிறார்.
பீலி வெம் துயர் ஆலி வெந்த அசோகு வெந்த அமன் மூகர் நெஞ்சிடை வீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏடு பேணி அங்கு எதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணிதீர பஞ்சகர் பீறு வெம் கழுவேற வென்றிடு முருகோனே. திருஞான சம்பந்தர் பற்றி அவரால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகன்தான் திருஞான சம்பந்தராக வந்தார். ஏன்னா திருஞான சம்பந்தர் அந்த சைவ சமயம் அவ்வளவு மோசமாக க்ஷீணம் அடைஞ்சிருந்த சமயத்தில் அந்த சைவ மதத்துக்கு முழு உயிர் ஊட்டினவர். ஒரு பெரிய ராஜாவையே, பாண்டிய ராஜாவையே அந்த சைவ சமயத்திலிருந்து சமண மதத்துக்கு மாறியிருந்தார். அந்த ராஜ்யத்திலேயே திருப்பி சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெருமை வந்து திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அதனால திருஞான சம்பந்தரோட சைவ தொண்டு, சைவ மத மறுமலர்ச்சி அப்படின்னு எடுத்தோம்னா, ரெனேசன்ஸ் ஆஃப் சைவா இன் சவுத் இந்தியான்னு எடுத்தால் அது வந்து திருஞான சம்பந்தர் தான் அது. அதனால்தான் அருணகிரிநாதர் திரும்ப திரும்ப திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லுவார். இந்த திருஞான சம்பந்தர் பற்றி இந்த பாட்டில் சொல்கிற போது, பீலி வெம் துயர் ஆலி வெந்த அசோகு வெந்து அமன் மூக்கர் நெஞ்சிடை பீதி கொண்டிட. அமன் மூக்கர், அமன்னா சமணர்கள், மூக்கர்னா ஊமை. ஊமை ஏன்னா ஏன் அவளை ஊமைன்னு சொல்கிறன்னா, அவள் சிவநாமத்தை சொல்கிறவா இல்லை. சிவநாமத்தை சொல்லாதவர்களையெல்லாம் மூக்கன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அந்த அமணர்கள், சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் நெஞ்சிடை பீதி கொண்டிட, மனதில் பயம் பயம் ஏற்படுத்த, அவர்களுடைய நெஞ்சில் பயத்தை ஏற்படுத்தி வாது கொண்டு அருள், அவர்களோடு வாது செய்தவர். அந்த அமணர்கள் எப்படி பீலி வெண் துயர் ஆலி வெந்த அசோகு வெந்து, அந்த கூன் பாண்டியனுக்கு கொடுமையான சூளை நோய் வயத்தில் வந்துடுத்து. அவர்கள் வந்து மயிர் பீலியை வச்சு வச்சு அவன் வயத்தில் தடவின்னு இருக்கா. அந்த மயிர் பீலியினால் மயிர் பீலி வெந்து போச்சே தவிர, வாடி போச்சே தவிர, அந்த ஹீட்டில் அந்த சூட்டில் அது ஒன்றும் ஆகலை. அது அதுக்காக தான் சொல்கிறார் பீலி வெந்து. அந்த மயிர் பீலி, அந்த பாண்டியராஜனின் மீது தடவப்பட்ட அந்த மயில் சிறகுகள் வெந்து வெந்து போச்சாம். ஆலி வெந்து, அவர்கள் கமண்டலம், ஆலினா கமண்டலம், கமண்டலத்தில் இருந்த நீரும் வற்றி போய் ஆலி வெந்து அசோகு வெந்து. அசோகுன்னா அவ அந்த சமணர்கள் கையில் எப்பொழுதும் அசோக மர இலைகளை வைத்து அந்த சின்ன பிரான்ச் கையில் வச்சுருப்பான் எப்பவும். அது அந்த பாண்டியனோட கொடுமையான வெப்ப சூளை நோயினால் இது எல்லாம் வாடி போயிடுதான். அந்த அசோகு கிளை வாடியே அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீர் வற்றி போய் அந்த மயில் பீலியே வந்து வெந்த மாதிரி ஆயிடுதான். அந்த ஹீட்டில் வெந்து அமன் மூக்கர் நெஞ்சிடை பீதி கொண்டிட, அவர்கள் எல்லாரும் பயப்படும்படியாக அவர்களோடு வாது கொண்டு அருள் எழுது ஏடு, அவர்களோடு வாது வாதம் செய்தார். அவர்களோடு தர்க்கம் பண்ணுற போது ஏடு வச்சு தர்க்கம் பண்ணுறார். அதாவது நான் ஒரு பாட்டு எழுதி போடுறேன், அவா சொன்னா நீ வந்து ஒரு பாட்டு எழுது, நாங்களும் ஒரு பாட்டு எழுதுகிறோம், எங்களோட சமயத்தை எழுதி நாங்கள் வந்து நீரில் போடுவோம், நீரில் எது கரையேறுறதோ அதுதான் வந்து உண்மையான சமயம், அதே மாதிரி நெருப்பில் போடுறோம், நெருப்பில் போட்டால் எது எரியாமல் இருக்கோ அதுதான் உண்மையான சமயம்னு எடுத்துப்போன்னு அவர்களுடைய வாதம். அது அதன்படி திருஞான சம்பந்த ஏடு எழுதி வைகை ஆற்றில் போடுற
சமணர்கள் எழுதி போட்ட ஏடு அடிச்சின் படுத்து, ஆனால் அதே திருஞான சம்பந்தர் எழுதி போட்ட ஓலைகள் எல்லாம் வைகை ஆற்றில் கரை சேர்ந்தன. அதே மாதிரி நெருப்பில் போட்டபோது, நெருப்பில் போட்ட ஏடுகள் தான் ரொம்பவும் விசேஷமானது. பச்சை பதிகம்னு சொல்லுவாத திருநள்ளாற்று ஈஸ்வரனை பற்றி பாடின பாடல்கள் பதிகம் அது. பச்சைனே ஆரம்பிக்கும் அது, பச்சை பதிகம். அந்த பாடல்கள் வந்து எழுதி ஏட்டில் ஏடுகளை நெருப்பில் இட்டபோது அணையாமல் வேகாமல் ஓலைகள் தீப்பற்றாமல் அப்படியே இருந்தது. அதே சமணர்களுடையது ஓலைகள் நெருப்பில் வெந்து விழுந்து விட்டது. அந்த அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டையும் தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். பேணி அங்கு எதிர் ஆறு சென்றிட, அந்த ஆற்றோடு போக. அதனால் என்னாச்சு, மாறணும் பிணி தீர வஞ்சகர் பீறு வெம்கழுவேற. அந்த ஆற்றில் ஒதுங்கின பிறகு அந்த அனல்வாதம் புனல்வாதத்தில் திருஞான சம்பந்தர் வென்ற பின்னர் மாறனும் பாண்டிய மன்னனும் பிணி தீர அவனுடைய கடுமையான சூளை நோய் தீர்ந்தது. அதனால் இந்த வஞ்சகர் அந்த அமண முனிவர்கள் வெம்கழு ஏற, அவர்களுடைய போட்டியில் வந்து கண்டிஷன் இது, அதாவது யார் தோற்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த கழு முனையில் மேலே ஏற வேண்டும். கழு முனைங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான தண்டனை, ஒரு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு மெட்டல் ராடு ஒன்றை வந்து பூமியில் பதிச்சு வச்சிருப்பா, நல்லா ஹைட்டில் இருக்கும். அந்த கழுவோட டிப்பில் அந்த மெட்டல் ராடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அந்த டிப்பில் போய் உக்காரணும், அதுதான் பனிஷ்மெண்ட்டு. யூ ஹாவ் டு சிட், அந்த பத்மாசனம் போட்டுண்டு அந்த கழுவில் மேலே போய் உட்காரணும். அந்த அதனால் யார் தோக்குறாளோ அதில் போய் உட்காரணும்னு, அதனால் அந்த அமணர்கள் எல்லாம் அதில் போய் உட்காரும்படியாக ஆச்சு. அமணரும் கழுவேற வென்றிடு முருகோனே, ஜெயித்த முருகனாக வந்த திருஞான சம்பந்த பெருமானாக வந்த முருகப்பெருமானே. ஆலம் உண்டவர் ஜோதி அம் கணர் பாகம் ஒன்றிய வாலை அந்தரி ஆதி அந்தமுமான சங்கரி குமரேசா ஆரணம் பயில் ஞான புங்கவ சேவலம் கொடியான பைங்கர ஆவினன்குடி வாழ்வு கொண்டு அருள் பெருமாளே. ஆலமுண்டவர் ஜோதி அங்கனர், ஆலம்னா விஷம், விஷத்தை அருந்தியவர் ஆலம் உண்டவர். ஜோதி அம் கணர், ஜோதி அம் கணர், ஜோதின ஒளி பேரொளி, அம்னா அழகிய, கணர்னா கண்களை உடையவர். அக்னியே தானே கண், நெற்றி கண் எடுத்தோனாக்க அது வந்து ஜோதி வடிவமானது. சிவபெருமானுடைய கண் வந்து ஜோதி ஸ்வரூபம். அதனால் ஆலம் உண்டவர், விஷத்தை அறிந்தினவர், அழகிய கண்கள், அந்த கண்கள் அக்னி வடிவமானவை. பாகம் ஒன்றிய, அப்பேற்பட்ட சிவனுடைய பாகம் ஒன்றிய, அவனுடைய இடப்பாகத்தில் ஒன்றி இருக்கிற சேர்ந்து இருக்கிற வாலை, என்றும் இளமையானவள். அந்தரி எல்லா ஞானத்திற்கும் அதிபதியானவள். ஆதி அந்தமுமான சங்கரி, சங்கரி ஆதியும் அந்தமும் இல்லாத எல்லா, ஆதியும் அவள்தான் அந்தமும் அவள்தான் அப்படின்னு இருக்கிற சங்கரி எல்லாருடைய துக்கத்தையும் களைபவள். அவளுடைய குழந்தையே குமரேசா ஆரணம் பயில் ஞான புங்கவ, ஆரணம்னா வேதங்கள், வேதங்கள் சொல்கின்ற ஞானத்தின் வடிவமாக இருக்கிறவனே. முருகன் அப்படின்னு சொன்னாலே, ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னாலே ஞானஸ்வரூபமாகும். அதனால ஆரணம் பயில் ஞான புங்கவ
சேவலம் கொடியான பைங்கர கையில் அழகிய சேவலை கொடியாக கொண்டவனே ஆவினன்கொடி வாழ்வு கொண்டு அருள் பெருமாளே. திருவாவினன்குடி என்ற ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானே வாழ்வு கொண்டு அருள், எல்லாருக்கும் உயர்ந்த வாழ்வினை பெரும் பேற்றினை தரக்கூடிய திருவாவினன்குடியில் இருக்கின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு ஞான நெஞ்சினற்பால் இணங்கிடும் அந்த கூர்மை தந்து என்னை ஆழ்வாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.